Hi gamers, welcome. Many in the video, pubg mobile gameplay as that fight. Four on the money chu. I will tell you. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி பண்ணிடுறேன். இது வந்து ஒரு மேட்ச் ஃப்ரெண்ட்ஸு கூட ஆடினோம்னா கிளாசிக் மோடில் இது கொடுப்பானுங்க. இதெல்லாம் வச்சு என்ன இருங்க, நான் முதல்ல என்ன கையெல்லாம் ரெடியூம் பண்ணிக்கலாம் அப்படின்றேன். இந்த அவுட்ஃபிட் ஓபி அவுட்ஃபிட்டு, ஓபி இந்த அவுட்ஃபிட்டு மரணமாக செம அவுட்ஃபிட்டு தான். இதுவும் கேல் அவுட்ஃபிட், இது பாய் அவுட்ஃபிட், மரண மாசான அவுட்ஃபிட், பாய் அவுட்ஃபிட். ஐயோ யோ 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 அங்கே பாருங்கப்பா, செம்மையாக இருக்குது. இது ஆனால் எப்படி வரும்னு தெரில, டெய்லி கொடுத்தாங்கன்னா அசால்ட்டாக ரெடியூம் பண்ணிடலாம். இது வந்து 12 டேட், இன்றைக்கி ஆரம்பித்து 12 அந்த தேதியிலேருந்து வெறுக்கும் இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாக ரெடியூம் போட்டுடலாமா? நான் வந்து இதெல்லாம் வச்சு ஒரு கேல்குலேஷன் மாதிரி பண்ணி போடுறேன். லைக் ஈஸி தான், 3, அதுக்கப்புறம் எங்கள் ஏ ப்ளஸ் பண்ணலாம். 5, 3, 8, 8, 8, 8. இது மூணுமே சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ வரும்? இது 2, 5, 5 கூட 7, 10, 1 டே 10 கிடைக்குது. அப்படின்னா 5 நாளில் 2 அவுட்ஃபிட் ரெடியூம் பண்ணிக்க முடியாது. 2 அவுட்ஃபிட்டு அதுக்கு இதில் இருக்குல்ல, இதில் வந்து சிலது இதோ இங்கே 5 ஆனவனா கிடைக்குது. 5 இதை யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி கொடுத்தாங்கன்னா அந்த 5 2 அவுட்ஃபிட் ரெடியூம் பண்ணலாம். 2 லெஜெண்டரி பாட்டி ஏடிஎம்கே போல அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக கையோ 2 அவுட்ஃபிட்டுங்க. அது போய் ஹெட்கியர்லாம் வேணாம், ஹெட்கியர் தேவையில்ல, அவுட்ஃபிட்டை மட்டும் ரெடியூம் பண்ணிட்டு மாசா கித்தா கேப்டனா அப்படின்ற மாதிரி தான் ஆமாம் மாசம் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பாய் அவுட்ஃபிட் எது கண்ணை மூடிட்டு ரெடியூம் பண்ணலாம். பாய் அவுட்ஃபிட்டு அவ்வளோ ஓப்பியான அவுட்ஃபிட்டு, அதனால் வந்து பாய் இது ஃபஸ்ட்டு ரெடியூம் பண்ணிட்டு செகண்டு கேல் முடிஞ்சால் ரெடியூம் பண்ணிக்கோங்க, முடியலைன்னா ரெடியூம் பண்ண வேண்டாம். அது வேணாம், அது வேணாம், ஓகேவா? அது பண்ணலாம், ரெண்டுமே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நான் கன்ஃபார்ம் ரெடி பண்ணுறேன், கைய கால வித்தாவது ரெடி பண்ணுறேன். இன்னைக்கு டெய்லி ஒரு ரெடி பண்ணாலே ஈச்சாத்திடலாம். அதனால் வந்து என்ன பண்ணுவோம் பண்ண என்ன? ஆமாம் டே இல்லைங்க, 12ஆம் தேதி வரைக்கும் நான் 7 நாள்ன்ற மாதிரி திங்கே, அந்த திங்க் தாட் அந்த தாட் அங்கே போயிடுச்சு. நம்ம வந்து 10 நாள்லேயே 2 அவுட்ஃபிட் ரெடி பண்ணலாம், மீதி நாட்கள்ல கிடைக்கிற காஜை வச்சு எக்கே முடிஞ்சா ரெடி பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த 2 அவுட்ஃபிட் ஓப்பிங்க ரெடி பண்ணிட்டு போங்க. அதையே அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நியூ மேப்பை வந்து கேம் ப்ளே பண்ணி விட்றலாம். நியூ மேப்புனா ஒன்றும் இல்லை, அரை நாள் டீம் டெத் மேட்ச், டீம் டெத் மேட்ச்சும் கன் கேமும் ரெண்டுமே ஆங்கர்னு நியூ மேப்பு. அதெல்லாம் வந்து கேம் ப்ளே வந்து இன்னைக்கு தான் நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா குமாரி கேமர்லேயும் பார்த்தேன், டைசன்லேயும் காத்தேன், ரெண்டு பேர்லேயும் இல்லை. நம்ம கன் கேமே போகலாம், கன் கேம் தான் ஒரு என்ஜாய்மெண்ட், என்ஜாய்மெண்ட், என்ஜாய் என்ஜாய், வாங்க வாங்க முன்னாடி. அது மாதிரி சூப்பரான அவுட்ஃபிட்லாம் வச்சுருக்கானுங்க, சக்தி மண்டா போயிலுங்க. அதெல்லாம் கொடுப்பானுங்கன்னு நம்ம எதிர் பார்த்தோமே இல்லை, கொடுப்பானுங்கன்னு எதுன்னு பார்த்தோம்னா கொடுக்க மாட்டானுங்க. பப்ஜி நல்ல சட்டி மண்டை போயிலுங்க, சட்டி மண்டை போயிலுங்க, செத்த போயிலு ஆற போயிலுதான். நல்லா தாண்டா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. லவ் ஃபீடை மட்டும் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா. நான் நினச்சேன் என்னன்னா இந்த அவுட்ஃபீட்லாம் யூசி கொடுத்து அது பண்ணுற மாதிரி எல்ட்ரிம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இல்லை இல்லை, அதான் ஒரு நல்ல 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 விஷயம் அது, அதுதான் நல்ல தவறான ஜெயிலு கிடையாது, அதுதான் நல்ல விஷயம். நல்லா வயலுங்க, சத்த வயலுங்க. நம்ம வந்து அதுவும் இல்லாமல் 12 டேஸ்ன்னு கூட பார்த்தா கூட டெய்லி 7 எடுத்தால் கூட 3 கிளாசிக் மேட்சே போடுங்க, லைக் அது மாதிரி போட்டுருங்க, அவ்வளோதான். ஈஸியாக எடுத்தலாம். இந்த ஆங்கர் மேட்ச்சில் வந்து ரொம்பமாக எடுத்துருவாங்க நான் லவ்கிட்ட, அது உறுதி உறுதி சம்பவம், உறுதி பையன். ஏ அரே யார் வேடே, ரெண்டு பேர் ஓ ரீ, ஐயோயோயோ ரே ரே ரோபிஷ், ஓகே பிளேயிங் கான். ஆனால் நம்ம பாட்டு மாதிரி சுட்டிங்க, நம்ம
என்னடா இது என்னடா வாங்க டா ஐயா எங்கில்றாது எங்கில்றாது டேய் கில்லடி கொடுங்கடா போ டேய் 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 போறா நீங்கனா அம்மா யா விளாண்டுக்கிறானுங்க அதிகமாயிட்டே இருக்கானுங்க இதில் அடிக்க முடியாது கஷ்டம் தான் கஷ்டம் ஏன்னா ஹெட்ஃபோனை போட்டுக்கின்னு ஆடுறதுக்கு எனக்கு கஷ்டம் நினைச்சேன்டா அறப்பில செத்தப்பில நல்லா இருப்பியால செத்தப்பில ஆரப்பில மூஞ்சி மாதிரி பாரு மூஞ்சி மாதிரி சூப்பர்றா சூப்பர்றா ஆகு போயிட்டானுங்கடா அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னா நம்பர் ரெண்டா நம்பர் ரெண்டா நம்பர் நல்லவன்ப்பா ஒன்னா நம்பர் தான் பாட்டு பாட் ரெண்டா நம்பர் வேறு பேரி போய் கொள்றேன் ஆமாம் ஆமாம் ஜின்னக்ஸ் அச்சீவ்மெண்ட்லாம் முடிச்சு வச்சுருக்கானே அதான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் எட்டி ஒன்று விட்டானா செத்துவான் மாறப்பேன் ஏ ஏங்கில்றாது ஏங்கில்றாது எவன்டா இந்த ரெண்டா நம்பர் நாரப்பையில ஏங்கில்றாது கஷ்டப்பட்டு ஒருத்தன் கில்லறி எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா அசால்டா ஸ்டோலர் ஸ்டோலர் ஒன்றா நம்பர் பாட்டு கிடையாது ரெண்டா நம்பர் சி போட் பாய் ஏய் படுத்து ஸ்னேக் விட்றானுங்க ஓ ஸ்னேக் ஸ்னேக்ஸ் பாபு ஸ்னேக் பாபு லோப்பு என்கிட்ட யார் டைலாக் சொல்லுவாங்க தான் கில் பண்ணுவாங்க நாரப்பேர் ஏய் மாப்பிள்ள ஏங்கில் இது அவனா தூக்குனீங்க உங்களை அப்படியே தூக்கிடுவேன் அடிச்சா ரெண்டு மூணு ஸ்டேட்டா அடிக்கிறோம் எல்லாம் ஸ்டேட்டா செத்து போயிடும் அதுதான் நம்ம பண்ற வேலை அது ஒண்ணு போ துட மாட்டுறனே துட மாட்டுறதே ஓகே நாங்க பொசுக்கிற மரியாதை நம்ம சொல்லிட்டீங்க ஓகேன்னு ஐயோ இங்கேயோ வந்துட்டீங்க இங்கேயோ வந்தாச்சுங்கிறானுங்க ஐயோயோ வாங்க ஐயோ கில் அடிக்கணுமே இங்கே ஒரு வந்தான் பார்த்தேன் ஏடா இது உங்கள் வீடே இல்லை எங்கள் இடமாடா இது ஏதோ உங்கள் அப்பாவுக்கு சொத்து மாதிரி வீட்டு உள்ளே வந்து வந்து போயிட்டுருக்குங்க ஏடா காலிங் பெல் அடிக்க மாட்டிங்களா காலிங் பெல் கிடையாதா நாரப்பையில் காலிங் பெல் இல்லையா முன்னாடி அடிக்கிறானுங்கடா டேய் நோ 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 இப்ப நானும் வேறடா கிட்ட வந்து பாருடா மிருதன் படம் மாதிரி மிருதன் படத்துல ஜாம்பிய கொள்ற மாதிரி கொல்ல முடியாது செத்தோலி செத்தோல்றா நாரப்பையில எப்படி சும்மா கீழே அஜக்கு எப்படி கண்ணா சும்மா அதிருதுல கட்டுறதுரை நம்ம கூட விளையாடுறதே விளையாடு ஷார்ட் பண்றாமே நாரப்பயிர்களா செத்து போயாதீங்களா ஷார்ட் கன் வச்சுக்கிட்டு இருக்கேன் த ப்ளூ டீம் இஸ் இன் எ லீட் டைலாக் போன்றதெல்லாம் நல்லா பேசுவேன் மட்டும் ஆமாம் உண்மை உண்மை என்றால் அதுதானே புண்படுத்திட்டே இருக்கீங்களே அரா அரா அவன் அஜிடா நாரப்பல எங்க இல்லையே திகிட்டானே திகட்ல திகட்ல நல்லா நல்ல நல்ல ஜெயல் நல்ல ஜெயிலு நான் அவனை பாராடுறேன் நல்லா இரு செத்து போயிடாத சீக்கிரமா ஆனால் இந்தியகாரன் போல வடக்கன் நல்லா இரு வடக்கனே செத்து போயிடாத ஓகேவா வடக்கன் இதே மாதிரி வெல்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் ஸ்டோல் பண்ணிட்டேன் எப்படியோ கில்லை
செவுலு மேலே ஒரு அப்பா அப்பனும் போலதான் இருக்கு. என்ன பண்றது, நீ இங்க இல்ல நானும் அங்க இல்ல, என்ன பண்றது, விதி விளையாடிச்சு வாழ்க்கையில. என் வாழ்க்கையில என்ன ரொம்ப ரொம்ப வளர்ந்து உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலே பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம கார்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் அமைக்கிறீங்க. நம்ம வந்து இந்த கேம் பிளே வந்து பிடிச்சிருந்தா முதல்ல போயிட்டு சப்ஸ்கிரைபும் லைக் ஷேர் இதெல்லாமே பண்ணிவிடுங்க. இந்த கேம் பிளே நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு தோணுது அப்படின்னா கீழே கமெண்ட்லாம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கார்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. அடுத்த சந்திக்கிறேன், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. பண்ண முன்னாடியே ஒன்று கலெக்டாக பண்ணிடலாம். ராங்க ராங்க கூட ஒண்டி ரீச் ஆயிடு. உங்கள் கண் முன்னாடியே 20 ரீச் பண்ணி கலெக்ட்லாம் பண்ணிடுறேன். வீடியோ முடிச்சுக்கிறேன்.